மாங்கனி உடைந்து தேங்கவயல் வந்து மாண்பனால் விளைந்த வளநாடா. மாந்ததவர் உன்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே. ஆம்பரணேஸ்வரர் வாளாம்பிகை துணை. சிவ சிவ சிவாய நம. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு 12 திருமுறையான பெரிய புராணம் காட்டக்கூடிய எரிபத்தர். இந்த தலைப்பே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அது என்ன எரிபத்தர்? கண்ணப்ப நாயனார் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சிறுத்தொண்டர், பூசலார், காரைக்கால் அம்மையார், கமலவதியார் என்று மூர்த்தி நாயனார், இளையான்குடி மாறநாயனார், ஏற்பகையார் என்று மெய்ப்பொருள் நாயனார் என்று பலருடைய சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். எரிபத்தருடைய வாழ்க்கை இதுவரை அதிகமாக பேசப்படாத ஒரு கதை. இதை படித்தால்தான் நமக்கு கண்கள் குளமாவது தெரியும். சோழருக்கு இணை சோழர்தான் என்பார்கள். சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். அவன் தன்னுடைய ஆடுமை திறத்தாலும், திருக்கோயில் கட்டிய முறையாலும், பண்பாட்டு திறத்தாலும் பலருடைய உள்ளத்தை கவர்ந்தவர்கள் சோழ பெருமக்கள். அந்த சோழருடைய ஆட்சி காலத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரமும் திட்டமிட்ட நகரமைப்பும் கொண்டு பறந்து விரிந்த நகருக்குள் மத்தியில் பசுபதீஸ்வரர் என்கின்ற ஆலயத்தில் பக்தி கொண்ட ஒரு மன்னனையும் இரண்டு அடியார்களையும் உள்ளடக்கிய கரூரை தன் ஆளுமைக்கு கொண்டு வந்தவன் சோழ பேரரசன். இன்றைக்கும் நீங்கள் கரூருக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு பெரிய ஆன்மீக சொர்க்க பூமி. தென்றலும் தேனும் ஓடுகின்ற காவிரி ஆறும் பறந்து விரிந்த மரங்களும் நெற்கதிர்களும் கொண்ட அந்த கரூரை சோழ மன்னன் நெடிது ஆட்சி செய்தான். வெண்கொற்ற குடை கவிடாது. அங்கு இருக்கக்கூடிய இறைவன் அதாவது பசுபதீஸ்வரர் கோயிலில் காமதேனுவே இறைவனை வழிபட்டதால் இன்றைக்கும் அந்த ஆலயத்தை ஆணிலை என்று சொல்லுவார்கள். பசுபதீஸ்வரர் ஆலயத்தை காமதேனு வழிபட்டதால் அதற்கு ஆணிலை என்று பெயர். சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் பக்தி கொண்டு அவர் கையில் ஒரு ஆயுதம் வைத்திருப்பார். அது பெயர் மழு என்று பெயர். அந்த மழு அதாவது ஒரு விதமான கோடாரி மாதிரி இருக்கும். சிவன் அடியார்களுக்கோ சிவபக்தர்களுக்கோ சிவத்தொண்டு செய்பவர்களுக்கோ யாரேனும் இடையூறு செய்தால் மழுவால் அவர்களை வீழ்த்துவதுதான் எரிபத்தருடைய இயல்பு. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதே அந்த பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நாள்தோறும் சிவகாமி ஆண்டார் என்று ஒரு அடியார் இருந்தார். சிவகாமி ஆண்டார், அவர் இறைவன் மீது அன்பு கொண்ட அடியார். நாள்தோறும் மலர்த்தோட்டத்திற்கு சென்று பூக்களை பறித்து பூமாலை தொடுத்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய பசுபதீஸ்வரருக்கு அணிவித்து பெருமை பெறக்கூடிய ஆற்றலை பெற்றவர். ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் கூடை நிறைய பூக்களை கொய்து நல்ல தண்ணீர் தளித்து தூய மலர்களை தலைக்கு மேலே சுமந்து பசுபதீஸ்வரர் ஆலயம் நோக்கி எம்பெருமானை நோக்கி புறப்படுகின்றார். அப்பொழுது சோழ மன்னனின் பட்டத்து யானை ஒன்று அந்த யானைப்பாகனோடு வந்து கொண்டிருப்பது. பட்டத்து யானை என்றாலும் கூட மதம் பிடிப்பது என்பது யானையின் இயற்கைத்தானே. அங்கும் இங்கும் ஓடியது. எதிரிலே வந்த சிவகாமி ஆண்டாருடைய கூடையை துவம்சம் செய்தது. மலர்களை கொய்து எறிந்தது. இதை பார்த்தவர் ஆண்டவனுக்கு வைத்திருந்த பூமாலைக்கு ஆபத்தா என்று தன்னுடைய மடுவை எடுத்து அதனுடைய கால் பகுதி தும்பிக்கையை வெட்டப்போனார். யானைக்கும் அவருக்கும் நெடும்போர் நடந்தது. பிறகு பாகனை வெட்டி வீழ்த்தினார், காவலர்களை வெட்டி வீழ்த்தினார். தொடர்ச்சியாக குருதி இரத்த குவியல். இது மன்னனுக்கு செய்தி போகிறது. அந்த இடத்திற்கு மன்னர் வருகின்றார். கண்ணால் பார்க்கின்றார். நான் செவிவழி கேட்டது ஒன்று பார்த்தது ஒன்று, எரிபத்தரே இத்தனைக்கும் காரணம் என் பட்டத்து யானை, என்னை வீழ்த்துங்கள் உங்கள் மடுவார் என்கிறார். உடனே எரிபத்தர், இல்லை இல்லை, இத்தனைக்கும் காரணம் நான் தான், உங்கள் மழுவால் என்னை வீழ்த்துங்கள் என்கிறார். இருவருக்கும் வாக்குவாதம் நடைபெறுகின்ற போது விண்ணுலகிலிருந்து அசிறுதி கேட்கின்றது. என் அன்பன் எரிபத்தரே, மன்னரே, உங்களினுடைய தூய அன்பை தவறை ஒற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கை சிவன் மீது நீங்கள் காட்டக்கூடிய நேசத்தை இந்த மண்ணின் மக்களுக்கு எடுத்து காட்டவே இந்த நாடகம். நீ இனி என் அருகில் வா என்று அழைத்து கொள்கின்றார். அன்று சென்ற எரிபத்தர் சிவன் அடியாரின் திருக்கூட்டத்தில் இணைந்து சிவனுடைய ஞான அருளை பெற்று சிவனை வணங்குகின்றவர்களும்
எருவேக்தரை வணங்கக்கூடிய ஒரு உன்னத நிலைக்கு அடைந்து ஆனந்த நிலையை அடைந்தார். 63 நாயன்மார்களில் தன்னுடைய மழு என்கின்ற ஒற்றை கருவியால் ஆண்டவனின் அருகில் நின்று ஆனந்த பெருமை பெற்ற எரிபெத்தரை போல இன்னும் பல பக்தர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நாளூரில் மேனியில் நாம் சந்திப்போம். மீண்டும் நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.